ஆயப்பட்டியில் உள்ள தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டமானது நடைபெற்றது. இதில் டிசம்பர் 3 தேதிக்குள் பூத் கமிட்டி பணிகளை முடிக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி உத்தரவு பிறப்பித்தார். விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, விவரங்கள் என்ன? அதிமுக மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றிருந்தது. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த ஆலோசனை கூட்டம் சரியாக 5 அளவில் தொடங்கியிருந்த நிலையில் தற்பொழுது ஆலோசனை கூட்டம் என்பது நிறைவு பெற்றிருக்கிறது. குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கக்கூடிய நிலையில் பூத் கமிட்டி அமைக்கும் பணிகள், அதே போல பூத் கமிட்டி பொறுப்பாளர்களை அமைக்கும் பணிகள் எந்த நிலையில் இருக்கிறது என்பது தொடர்பாக ஆலோசிப்பதற்காக இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றிருந்தது. இந்த நிலையில் குறிப்பாக பூத் கமிட்டிகள் அமைப்பதற்கான அந்த பொறுப்பாளர்கள் அமைக்கும் பணி என்பது தொய்வு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் டிசம்பர் 3 தேதிக்குள் பூத் கமிட்டி பணிகளை முடிக்க வேண்டும் என மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பூத் கமிட்டி பொறுப்பாளர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பாக உத்தரவு ஒன்று பிறப்பித்திருக்கிறார். அதே போல எடப்பாடி பழனிசாமி இந்த புத்தாண்டு தொடக்கத்தில் சுற்றுப்பயணம் தொடங்குவதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மாவட்ட செயலாளர்கள் நாளை வந்து நேரடியாக சந்திக்க வேண்டும் என்று அழைப்புகளும் விடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல 22 மாவட்டங்களில் பூத் கமிட்டி முழுமையாக முடிவடையவில்லை என்றும் இதனால் டிசம்பர் 3 தேதிக்கு முன்னதாக அனைத்து பணிகளையும் முடித்திட வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். மாவட்டம் வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்காக திட்டம் என்பது போடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதற்கான பணிகளையும் நாளை முதல் அந்த மாவட்ட செயலாளர்கள் வந்து நேரடியாக கலந்து ஆலோசித்த பிறகாக முடிவெடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக 40 தொகுதியிலும் வெற்றி பெறுவதற்காக மாவட்ட செயலாளர்கள் உழைக்க வேண்டும் என்றும் திமுக பாஜகவுடன் இந்த தேர்தலில் சிறப்பான இடம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் 50 உட்பட்டவர்களை முகவர்களாக நியமனம் செய்ய வேண்டும் என்றும் இந்த மாவட்ட கழக செயலாளர்கள் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செலினா, விவரங்களுக்கு நன்றி.